ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவிகா. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட சானிடரி நாப்கின்க்கும் நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத ஒரு சின்ன டெமோ மூலமா பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு சிரஞ்சில 60 ml தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு சிரஞ்சில இருக்க தண்ணியையும் பேட்ல அப்ளை பண்ண போறேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் மேல போடுறேன்னா, டைம் கொடுப்போம், அப்பவாவது இதை அப்சர்வ் பண்ணிக்கதான் பார்ப்போம் அப்படிங்கறக்காக தான் ஃபர்ஸ்ட் இது மேல போடுறேன். இப்போ ரெண்டுலையும் 60 ml தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். எதில் லீக்கேஜ் இருக்குது? இப்போ நான் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். ரெண்டு டிஷ்யூவையும் நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். நான் ரெண்டு மேலேயும் ப்ரெஷர் கொடுக்குறேன். நான் ஏன் இந்த ப்ரெஷர் கொடுக்குறேன்னா, பாடி ப்ரெஷர் ஆகும். உட்காரோம், எந்திரிக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி நேரத்தில் பாடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் நல்லா இருக்கணும்? ஆப்வியஸாக இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி ஈர உணர்வில் இருக்கும் போது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும், பயம் அதிகமாயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். மாசத்துல 5 நாள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறதுக்கு காரணம் ஈரத்தன்மையோட 24 மணி நேரமும் இருக்கிறது தான். இப்ப இதுக்குள்ள இருக்கிற 4 லேயரையும் ஒவ்வொரு லேயரா என்னங்கிறத பிரிச்சு காட்ட போறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் தெரியுதா? பியோர் பிளாஸ்டிக். எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. பிளஸ் இதை ஸ்கின்னோட வச்சு இப்படி தேய்க்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கு. சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிற ஒரு பகுதியில் இவ்வளோ ஹார்டான ஒரு பிளாஸ்டிக் வச்சு 24 மணி நேரமும் ஸ்கின் உரையிறதுனால தான் அங்க இருக்க ஸ்கின் எல்லாம் டெட் ஆகி ஃபுல்லாக கருப்பாகுது. ஏஜ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபுல்லாக கருப்பாகி வெந்து போன மாதிரி ஆகிறதுக்கான காரணம் அந்த இடத்துல இருக்க செல்ஸ்லாம் இறந்தே போகிறது தான். இது ரெண்டாவது லேயர். இது ரீசைக்கிள் பண்ண வேஸ்ட் பேப்பர் மேலே கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவான பகுதியில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு இந்த கலர் பிரிண்டிங்லாம் தேவையே இல்லை. ஆனால் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டில் டை ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் அது உடம்புக்குள்ளே போய் நல்லது தனியாக கெட்டது தனியாக பிரிஞ்சிடும். ஆனால் சென்சிட்டிவான பகுதியில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டை வச்சு யூஸ் பண்ணும் போது அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போய்விடும். ப்ளஸ் இதில் பர்ஃப்யூம் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா, வேஸ்ட் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணும் போது அதை குளோரின் யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவான். அந்த ப்ளீச்சிங் ஸ்மெல்லை மறைக்கிறதுக்கு இதில் பர்ஃப்யூம் கொடுத்துருப்பான். இது தேர்ட் லேயர். ரீசைக்கிள் பண்ண காட்டன் மேலே சிலிக்கான் ஜெல் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த சிலிக்கான் ஜெல்லுனா, அப்சார்ப்ஷனுக்காக. ஆனால் இந்த சிலிக்கான் ஜெல்லோட ரா மெட்டீரியல் பெட்ரோலியம். பெட்ரோலியத்தினால தயாரான எந்த ஒரு பொருளையும் நம்மளை சுற்றி வச்சு சுவாசித்தாலே அரை மணி நேரத்தில் நமக்கு மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது பெட்ரோலியத்தினால தயாரான சிலிக்கான் ஜெல்லை தான் நம்ம சென்சிட்டிவான பகுதியில் வச்சு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிலிக்கான் ஜெல்லை ரீசைக்கிள் பண்ண காட்டன் மேலே வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டே இதுதான். மார்க்கெட்டில் இருக்க எல்லா பிராண்ட்லேயும் ரீசைக்கிள் பண்ண காட்டன் தான் இருக்குது. அப்படி காட்டனை ரீசைக்கிள் பண்ணும்போது குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி அதை ப்ளீச் பண்ணுவாங்க. அப்படி ப்ளீச் பண்ணும்போது ட்ரைஹாலோமீத்தேன் டையாக்சின் அப்படிங்கிற ரெண்டு நச்சு பொருள் அதில் பை ப்ராடக்டாக தங்கிடும். அதுலேயும் அந்த டையாக்சின்ங்கிறது சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த டையாக்சினை ஆராய்ச்சிக்கு ஒரு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் சுவாசிக்க கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது ஆண் புலிக்கு பெண் ஹார்மோன் ஜாஸ்தியாகவும் பெண் புலிக்கு ஆண் ஹார்மோன் ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான். அந்த டயாக்சின் தான் ஒயிட் டிஸ்சார்ஜ், இரிட்டேஷன், இச்சிங், ஓவர் ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதில் ஆரம்பித்து கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஃபைப்ராய்ட் ஸ்டோன், ஃபர்டைல் டிஸ்ட்ரப்ஷன், குழந்தையின்மை, நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சானிடரி நாப்கினில் தங்குற டயாக்சின் தான் அப்படின்னு WHO ரிப்போர்ட்டே சொல்லுது. இது கடைசி லேயர். இது ஃபுல்லா கம் அப்ளை பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம. இது இண்டஸ்ட்ரியல் கம். ஒரு இண்டஸ்ட்ரியல் கம் நீங்க பேண்டீஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு பேட ரிமூவ் பண்ணும்போது அந்த கம் பேண்டீஸ் விட்டு போகாது. நீங்க துவைச்சு மறுபடியும் வேர் பண்ணும்போது அதன் மூலமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பரவும். அதனாலதான் டாக்டர்ஸ் பீரியட்ஸ் அப்போ வேற பேண்டீஸும் நார்மல் டேஸ்ல வேற பேண்டீஸும் யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த கடைசி லேயர் பாருங்க எப்படி பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இதை நான் இப்போ என் ஸ்கின்னோட இப்படி ஒட்டிட்டா இங்க சின்ன போராவது இருக்கா, இந்த இடத்துல பின்னாடி இருக்க ஸ்கின் சுவாசிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓட்டையே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கவரை உங்க மூக்குலையோ வாயிலையோ அடைச்சிக்கிட்டு மாசத்துல 5 நாள் உங்களால இருக்க சொன்னா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அந்த இடமும் சுவாசிக்குது. சுவாசிக்கிறது சுவாசிக்க விடாம பிளாஸ்டிக் லேயரை போட்டு அடைக்கிறதுனாலதான் அந்த 5 நாள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம். கோவம் அதிகமாகுது, வீட்டுல பிரச்சனை அதிகமாகுது, எல்லாமே அந்த 5 நாட்கள்ல தான். 100 பெண்கள் சூசைட் அட்டன் பண்றாங்கன்னா அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க பீரியட்ஸ்னால சூசைட் அட்டன் பண்றது இல்ல, பீரியட்ஸ்ல இருக்கும் போது பிளாஸ்டிக் லேயரை போட்டு அடைச்சிறதுனால அந்த மன அழுத்தம் அவங்களை சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இந்த 4 லேயர் பார்த்தோம். 4 லேயருமே நான் டீக்ரேடபிள். மண்ணில் போட்டு அது மக்கி போகிறதுக்கு 700 வருஷம் எடுக்கும். 700 வருஷமும் அது மண்ணுக்கு என்னென்ன கெடுதல் கொடுக்குதோ அதே கெடுதலை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிளாஸ்டிக்கை மண்ணில் போட்டப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது, பருவ காலங்களை மாற்றி அமைக்குது, பயிர் போட்டால் விளையறதில்ல, மண்ணோட தன்மை குன்றிடுது. அதே தானே ஒரு கர்ப்பப்பைக்கும் நடக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், கருமுட்டியும் சிதைமுட்டியும் வளர்ச்சி அடையறதில்லை,
ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தையை சுமந்தெடுக்கிறதுக்கே கஷ்டப்படுது. மண்ணுக்கு போட்டால் கெடுதலான எந்த ஒரு பொருளையும் நாமளும் வச்சு சென்சிட்டிவான பகுதியில் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சனையை பற்றி பார்த்தோம், இப்போ தீர்வை பற்றி பார்க்கலாம். நம்ம பிராண்ட் ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ப்ளஸ் சாஃப்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். எதுக்கு இந்த ஸ்ட்ரிச்சஸ்னால், நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளாக இருக்கலாம், உங்கள் உடம்பு எந்த மாதிரியான அசைவுகளை மேற்கொண்டாலும் சைட் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிச்சஸ். இதையும் நான் ஒவ்வொரு லேயராக ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டில் மொத்தம் 4 லேயர் பார்த்தோம், நம்ம பிராண்டில் மொத்தம் 8 லேயர் இருக்குது. 8 லேயருமே சர்ஜிக்கல் காட்டன் தான். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் தெரியுதா? இது பியோர் சர்ஜிக்கல் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் ட்ரையாக இருக்குது. இது செகண்ட் லேயர். இதுதான் நம்ம ப்ராடக்ட்டோட ப்ளஸ் பாயிண்டே. இந்த சிப்பில் ஆனயான் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்னு ரெண்டு டெக்னாலஜி இருக்குது. அந்த ஆனயான் அப்படின்னா என்னென்னா, சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி காற்றுல இருக்க ஒரு சக்தி தான் ஆனயான். அந்த ஆனயான் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளிவர பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும். நம்ம பீரியட்ஸ் அப்போ உடம்புக்குள்ளேருந்து வெளிவர ஒரு சொட்டு ரத்தத்தில் குறைஞ்சபட்சம் 107 பாக்டீரியா இருக்கும். அந்த 107 பாக்டீரியாவும் 3 மணி நேரத்துக்குள்ளே பல லட்சம் பாக்டீரியாவாக பெருகி வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும். அதனால தான் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் 3 hours 1 சானிடரி நாப்கினை மாற்றணுங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆனயான் அந்த பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடுறதுனால நம்ம பாடியிலிருந்தோ பேட்லிருந்தோ பேட் ஸ்மெல் வராது. இதில் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. அது பீரியட்ஸ் அப்போ இம்பேலன்ஸாக இருக்க நம்ம ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டொமக் பெயின், பாடி பெயின் அந்த மாதிரி எந்த பெயினும் வராமல் நம்மளை ரிலாக்ஸாக இருக்க வச்சுக்கும். இது அடுத்த லேயர். இதுவும் பியோர் சர்ஜிக்கல் காட்டன் தான். இந்த காட்டனை நீங்கள் ஒரு சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா இதனால் உரிய முடிகிற அளவுக்கு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட காட்டன் எடுத்து ஒரு சுடுதண்ணிக்குள்ளே போட்டால் அது தண்ணியோட தண்ணியாக மர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆகிடும். ஏன்னா அது ரீசைக்கிள் பண்ண காட்டன், இது பியோர் காட்டன். இது தேர்ட் லேயர். நம்ம இவ்வளோ நேரம் ஊற்றின 60 ml தண்ணியை உறிஞ்சு உள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இது நம்ம பாடிக்கு கூலிங் கொடுக்கும். இந்த எஸ்ஏபியோட பேஸ் வந்து சோள தட்டுக்குள்ளே இருக்க ஜெல் தான். இது கடைசி லேயர். இதுவும் சர்ஜிக்கல் காட்டன் தான். இதுலேயும் ஈரமாக கூட இல்லை. ஸோ கடைசி லேயரும் ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருக்குது, ஃபஸ்ட் லேயரும் ட்ரையாக இருக்குது. ஸோ நம்மளும் சேஃபாக இருக்கும், நம்ம துணியும் சேஃபாக இருக்கும். இது கடைசி லேயர். இதுலேயும் கம் இருக்குது, ஆனால் 4 ஸ்ட்ரைப் மாதிரி தான் கொடுத்துருக்கு. நடுவில் வென்டிலேஷனுக்காக கேப்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த லேயரை நீங்கள் நல்லா வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும் போது இதில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சஃபகேஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த போர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு லேயர் மட்டும் இல்லை, 8 லேயர் கொண்ட முழு பேடையும் எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணி மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் கமுத்துனா கூட 8 லேயரும் ப்ரீத் பண்ணி மேலே வாட்டர் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடைசி லேயர் கூட பேப்பர் தான், மண்ணில் போட்டால் மக்கி போயிடும். இப்போ இந்த ஜெல்லோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை காட்டுறதுக்காக மறுபடியும் 2 சிரஞ்சிலும் 60 ml தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 60 ml தண்ணியையும் 2 டம்ளரில் போடுறேன். இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். இது நம்ம பிராண்ட் ஜெல். நான் ஏற்கனவே ஒரு 60 ml தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ ஒரு 60 ml, மொத்தம் 120 ml ஆச்சு. 120 ml சராசரியாக எந்த லேடிஸ்க்குமே போகாது, அப்படியே மீறி ஓவர் ஃப்ளோவாக இருக்குது. இல்லை டெலிவரி டைமில் பீரியட்ஸ் வருது, இல்லை மெனோபோஸ் ஆகிற முன்னாடி பீரியட்ஸ் வருது, அந்த மாதிரி டைமில் கூட நம்ம ப்ராடக்ட்டை கேரண்டியாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன டெமோ. இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். அதில் தண்ணி அப்படியே இருக்குது. நான் முன்னாடி ஊற்றின 60 ml தண்ணியே இது உரியல, ப்ளஸ் இதையும் உரியல. இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இது நம்ம பிராண்டோட ஜெல். இப்போ நான் இதை ஒரு ட்ரேல கொட்டி என்னோட ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து புளிகிறேன். அப்படி புளிஞ்சால் கூட இதுலேருந்து ஜெல் தான் வெளியே வருமே ஒழிஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது. ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணிக்குது, ப்ளஸ் பாக்டீரியாவே எலிமினேட் பண்ணுது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பேடை 12 hours கேரண்டியாக யூஸ் பண்ண முடியும். ஆனியான் சிப் இல்லாத ஒரு சானிடரி நாப்கினை யூஸ் பண்ணால் பாக்டீரியா பெருகும், மறுபடியும் உடம்புக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிற அவேர்னஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. விழிப்புணர்வு இல்லாத பெண்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. நன்றி.